சுவாமி அவர்களும் இங்கே வருகை தந்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தும் கூட ஒரு மசூதியை தமிழக அரசு இடிக்கிறதுக்கு தயங்குது. நாங்கள் அவங்க மசூதி இடிக்கலாம் இடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் விமர்சனம் செய்ய நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்களையும் அரசாங்கம் தயவு செய்து பரிசீலனை செய்ய வேண்டும். அரசுக்காக தான் மக்கள் அல்ல, மக்களுக்காக தான் அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்து கோயில்களை இடிக்கக்கூடிய முறையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். மேலும் கள்ளச்சாராய பிரச்சனை இன்று வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்குது. தமிழக அரசை குறை சொல்லவில்லை, தமிழக அரசு எவ்வளவோ தயாரான நிலையிலும் முன்னெச்சரிக்கையாக கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் போதாது, அதுக்கென்று தனியாக ஒரு நுண்ணறிவு பிரிவை ஏற்படுத்த வேண்டும். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரி மதுவிலக்கு என்பது, மதுவிலக்கு தமிழகத்திலே சரியாக செயல்படவில்லை என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மதுவிலக்கு கரெக்டாக செயல்பட்டோம்னா இங்கே இது மாதிரி நடக்காது. அதனால் மதுவிலக்குக்கென்ற ஒரு உளவுத்துறை, அதாவது நுண்ணறிவு பிரிவை ஏற்பாடு செய்து கள்ள சாராயத்தை ஒழித்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெண்களின் துயரத்தையும் குறைக்க வேண்டும். மேலும் வேலூரில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதிகளில் நிறைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கலங்கிற ஒரு இது வந்துட்டுருக்குது. அதை உடனடியாக பின்தங்கிய அந்த வேலூர் மாவட்டத்திலே நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், நிறைய தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும். மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தோல் ஃபேக்ட்ரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட இந்து வேலைக்கு செய்பவர்கள் இந்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட சேலரி, அதாவது ஒரு ஃபிக்ஸட் இல்லாமல் ரொம்ப அடிமட்ட சம்பளம் கொடுக்கறதாக கருத்து வருது. உடனடியாக இதை வந்து லேபர் கவுன்சில் மற்றும் தமிழக அரசு தொலைவிட்டு ஒரு சராசரியான ஒரு சம்பளத்தை ஏற்படுத்தி வேலூர் மக்களுக்கும் வேலூர் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களுக்கும் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். மற்றும் வேலூர் ஆம்பூர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் மாட்டு இறைச்சிக்காக மாடுகளை ஏற்றுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் அல்லது மாவட்ட கண்காணிப்பாளரும் தடையில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு போட்டு இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதுவும் சட்டமன்றத்தில் பேசுவது மாபெரும் தவறு. சாராயம் அதாவது பாம்பு அப்படின்னாலே நல்ல பாம்பு, பாம்புனாலே விஷம் உள்ளது தான், அது விஷம் உள்ள பாம்பு என்பது கிடையாது. அதனால் சாராயம் என்பதே ஒரு விஷம் தான், அதில் கிக்கு இருக்கு கிக்கு இல்லைன்னு பேசுறது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. அதே மாதிரி கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது நேற்று சட்டம் ஏற்றிருக்காங்க, 10 லட்சம் ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுறாங்க. அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு? தமிழக அரசுடைய இந்த விவாதத்தை நாங்கள் வந்து மனதாக இந்து முன்னேற்ற சார்பாக மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடையாது, கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அது மாதிரி அவர்களுக்கு மக்களாக ஏற்படுத்த